ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க நண்பர்களே, இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிம்பிள் மார்க்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய பிக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறையா பிம்பிள்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அதை வந்து கியூர் பண்ணிட்டேன். அதை எப்படி கியூர் பண்ணேன் அப்படின்றத என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பிம்பிள் மார்க்ஸை எப்படி நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பேக் யூஸ் பண்ணேன். அது தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிம்பிள்ஸோட மார்க்ஸும் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, எப்படி வந்து பிம்பிள் மார்க்ஸை வந்து மறைக்கிறது, டெம்பரவரியாக மறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் பிம்பிள் மார்க்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும். பட் அது வந்து ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் இல்லை. பிம்பிள் மார்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அது எப்படின்றது தான், அதுக்கான ஒரு பேக் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, லெட்ஸ் மூவ் இன்டு த வீடியோ. இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஸ்பூன் பெங்கால் கிராம், அதாவது கடலை மாவு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸை ட்ரீட் பண்ணும், அதே மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் ஆரஞ்ச் பீல் பவுடர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்ச் பீல் பவுடர் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, அண்ட் தென் பிளாக் ஸ்பாட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், அதே மாதிரி உங்கள் ஸ்கின் ரொம்ப யூத்ஃபுல்லாக காட்டும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர் பண்ணுறது அப்படின்றத நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹாஃப் ஸ்பூன் முல்தானி மட்டி. முல்தானி மட்டி ரொம்ப பாப்புலர் பிம்பிள்ஸ்க்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து அது கிளியர் பண்ணும். அதே மாதிரி ஒன் பெஞ்ச் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் வந்து பர்டிகுலராக கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு எல்லோயிஷ் நேச்சரை வந்து கொடுக்காது. ஸோ அதுக்காக அதே மாதிரி மில்க் வந்து நான் இந்த பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணும். ஸோ தட் நம்ம போர்ஸில் இருக்க மைன்யூ டர்ட்ஸை கூட அது வந்து கிளியர் பண்ணிவிடும். அது வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் வந்து நல்லா டைல்யூட் பண்ணுறதுக்காக நம்ம மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மில்க் வந்து ரா மில்க் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லா பியூராக இருக்கும், நமக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ எதுக்காக 20 மினிட்ஸ் அப்படின்னு பர்டிகுலராக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் உங்கள் ஃபேஸில் ரெட் பம்ப்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் 20 மினிட்ஸ் வேலை எந்த பேக்காக இருந்தாலும் விடாதீங்க. இந்த பேக்கை வந்து நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 வீக்ஸ் 6 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிம்பிள் மார்க்ஸ் எல்லாமே போயிடும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். மெயின் வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர் வந்து பியூரான ஆரஞ்ச் பீல் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த பேக்காக இருந்தாலும் அப்வர்ட் டைரக்ஷனில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது சின்னிலேருந்து ஃபோர்ஹெட் வரைக்கும், நெத்தி வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.